ஏடபிள்யூஎம் கண்ணை யூஸ் பண்ணி ஹெட்ஷாட்டே அடித்தா கூட சாக மாட்டேங்கிறான். இங்கே பாருங்கள் க்ரோனோ ஷீல்டு மாதிரி ஒரு ஷீல்டு ஏதோ வருது. ஏய் எங்கடா நான் செத்து போயிட்டேன். ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம கேம்குள்ள நெக்ஸ்ட் வரப்போற ஒரு புது கேரக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆமாம் அதுதாங்க. ஸோ சோனியா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்து புதுசாக வரப்போகிற கேரக்டர். சோனியான்னு சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வரும், அதான் போட்டுவிட்டேன். ஸோ மெயினாக இந்த ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதோட பவரை பற்றி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க. இந்த சோனியா கேரக்டர் நான் உங்களுக்கு கேம்குள்ளே யூஸ் பண்ணி அதோட பவர் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. இந்த கேரக்டர் ஸ்கில்ல வந்து நீங்க எது கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஓகேங்களா. இது கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இதோட ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாட்டி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டோட்டலா வந்துட்டு 150 செகண்ட் ஆகும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூல் டவுன் செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 150 செகண்ட் இந்த கேரக்டருக்கு. நம்பர் 2, இந்த கேரக்டரை நீங்க யூஸ் பண்ணும்போது எனிமி கிட்ட நீங்க அடி வாங்குறப்போ ஒரு ஹெச்பி எப்போ வருதோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெம்பரவரியா 150 ஹெச்பி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டெம்பரவரி ஹெச்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஓகேவா. அண்ட் இதுல மெயினா வந்து ஒரு ஹெச்பின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, சோ அது வந்து ஒரு ஹெச்பில தான் நிக்கணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஹெச்பி தான் இருக்கு அப்படின்னா எனிமி உங்களை வந்துட்டு அந்த ஏடபிள்யூ கன் இருக்கு பாத்தீங்களா அதை யூஸ் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா 150 ஹெச்பி உங்களுக்கு வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல உங்ககிட்ட 50 ஹெச்பி தான் இருக்கு, டேரக்டா நீங்க வந்து டெத்து தான் ஆவீங்க, ஓகேங்களா. அந்த டைம்ல இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து சாக மாட்டீங்க, அந்த ஒரு ஹெச்பிலே வந்து அப்படியே நிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள். நம்பர் 3, ஸோ உங்களுக்கு அந்த டெம்பரவரியா 6 செகண்டுக்கு 150 ஹெச்பி வந்து ஆளாகும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டெம்பரவரி ஹெச்பியை யூஸ் பண்ணி அந்த 6 செகண்டுக்குள்ள உங்களால் வந்து எனிமியை கில் பண்ணவும் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த 6 செகண்டுக்கு அப்புறம் என்ன ப்ரோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து நான் சொல்றதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்பர் 4, நார்மலாக இந்த கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனிமி ஏடபிள்யூஎம் கண்ணே யூஸ் பண்ணி உங்களை ஹெட்ஷாட் அடிச்சாலும் நீங்கள் வந்து சாக மாட்டீங்க. இங்கே பாருங்க 1100 டேமேஜ் கொடுக்குது, பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை, ஓகேங்களா. பட் அந்த டைமில் நீங்கள் வந்து எனிமி அடிக்க முடியுன்ற தெரிஞ்சுக்கோங்க. இருங்க, நான் உங்களுக்கு இதை வந்துட்டு அந்த கேரக்டர் வியூவில் வந்து காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க எனிமி வந்து என்ன ஏடபிள்யூஎம் கண்ணை யூஸ் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கிறான், ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1100 டேமேஜ் கொடுக்கும் அந்த கண்ணு. இந்த கணக்கு படி பார்த்தா நான் செத்துருக்கணும், ஓகேங்களா. பட் இந்த அந்த கேரக்டர் நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு ஹெச்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நின்றுச்சு. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த 6 செகண்டுக்கு டெம்பரவரியாக 150 ஹெச்பி வந்து கொடுத்துருவானுங்க. இந்த 6 செகண்டில் என்னால் வந்துட்டு எனிமியை வந்து கில் பண்ணவும் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேரக்டரில். இந்த இடத்துல நீங்கள் சாகிறதுக்கு பதிலாக எனிமி செத்து போயிட்டான். நம்பர் 5, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னு மட்டும் கிடையாது, அந்த லேண்ட் மைன்ஸாக இருக்கட்டும், ஃபால் டேமேஜ், அந்த பாம்பு, இந்த மாதிரி எதில் அடிப்பட்டாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக மாட்டீங்க. அந்த ஒரு ஹெச்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஷீல்டு மாதிரி வரும், அந்த க்ரோனோ ஷீல்டு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒன்று வந்து வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 6 செகண்டுக்கு உங்களுக்கு வந்து 150 ஹெச்பி ப்ளஸ் வந்து அந்த 6 செகண்டில் நீங்கள் வந்து எனிமியை கில் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. நம்பர் 6, அப்புறம் எப்படி தான் அந்த கேரக்டரை வந்து கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கில் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 200 HP வந்து அடிப்பீங்க இல்லையா. ஸோ அந்த 200 HP அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வரக்கூடிய 150 HP. ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 200 + 150 HP மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 350 HP வந்து நீங்கள் தனித்தனியாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள். நம்பர் 7, அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கேரக்டர் ஸ்கில் வந்து நமக்கு அந்த ஜோனுக்கு வெளியே இருக்கும்போது ஒர்க் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜோனுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில் வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செத்து கீழே விழுந்துருவீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 8, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹெச்பி வருது அப்படின்னா 150 HP வந்து டெம்பரவரியாக 6 செகண்டுக்கு வந்து வரும்னு சொன்னீங்களே ப்ரோ, அந்த 6 செகண்டில் நான் திருப்பி மெடிக்கேட் யூஸ் பண்ணி பழைய ஹெச்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் மிஸ் பண்ணுற மெடிக்கேட் இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெடிக்கேட், இந்த இன்ஹேலர், இந்த மாதிரி ஹீலிங் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது.
கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 6 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதோ இந்த மாதிரி செத்து கீழே விழுந்துருவீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குதுங்க. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்பர் 9. ஸோ முன்னாடியே சொன்னது தான், அதாவது உங்களுக்கு ஒரு ஹெச்பி வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 HP வந்து டெம்பரவரியாக ஆட் பண்ணுவாங்க 6 செகண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த கவுண்டன் வந்து போகும். 6, 5, 4, 3 அந்த மாதிரி வந்துட்டு அந்த 6 செகண்ட்ல வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த 6 செகண்டுக்குள்ள உங்களால் வந்து ஒரு எனிமியை ஹீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து சாகாமல் உயிர் பொழைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அந்த 6 செகண்டுக்குள்ள நீங்கள் யாரையுமே வந்து ஹீல் பண்ணலை, உங்களால் எனிமியை ஹீல் பண்ணவே முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோனியா கேரக்டரோட பவர். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் ஸ்கில்லுங்க. ஓகேங்களா? ஸோ பாசிவ் ஸ்கில்லுக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த மாதிரி பவர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கமாக ஆக்டிவ் ஸ்கில்ல தான் கொடுப்பானுங்க, பட் நமக்கு இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் ஸ்கில்லையே இவ்வளோ பவர் வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் ஸ்கில்ல ஒரு சூப்பரான கேரக்டர் வந்து கேம்குள்ளே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த எலைட்டா கேரக்டர் வந்து கேம்குள்ளே வரப்போகுது இல்லையா, ஸோ அதையும் நான் உங்களுக்கு இதே மாதிரியே டெஸ்ட் பண்ணி தெளிவாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஓகேவா? உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த சோனியா கேரக்டரோட பவர் வந்து பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் வந்து இந்த சோனியா கேரக்டர் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் அந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சைடில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதோட பவர் டெஸ்ட் பண்ணி வீடியோ போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க, கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் பண்ண போகிற OB40 அப்டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து பண்ண போகிறாங்க மக்களே. ஓகேங்களா? அது எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன். வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். சோ பிலீவ் இன் லைஃப். Oh, 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 o